நமக்கு தெளிவா தெரியும் ஒரு ஃப்ராக்ஷன்ல அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் வர இருக்குது இல்லையா அதுதான் ஃபிராக்ஷன் ஒரு ஃப்ராக்ஷன்ல மேலையும் கீழே சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணாலோ அல்லது டிவைட் பண்ணாலோ மீனிங் மாறாது அடிஷன் சப்ராக்ஷன் பொருந்தாது ஒரு ஃப்ராக்ஷன்ல நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ மீனிங் மாறாது இப்போ அங்க மைனஸ் ஒய் இருக்கு அப்ப பிளஸ் ஒய் வேணும் அப்ப மேலையும் கீழேயும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மேல மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் மாறிடு பிளஸ் டூ மைனஸ் டூ மாறிடு கீழே மைனஸால மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஃபைவ் அதே மாதிரி இங்க மைனஸ் செட் இருக்கு அப்ப மேலேயும் கீழேயும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மேல மைனஸால மல்டிப்ளை பண்றப்போ மைனஸ் செட் பிளஸ் செட்டா மாதிரி இருக்கு பிளஸ் ஒன் மைனஸ் ஒன்னா மாதிரி இருக்கு கீழே கரம் கீழே மைனஸால மல்டிப்ளை பண்றப்போ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன்னா மாதிரி இருக்கு அடுத்து அங்க x ஆல்ரெடி கரெக்டா இருக்கு அப்ப x பை ஒன் ஈக்குவல் டு வெறும் y தான் வேணும் டூ ஒய் இருக்குது அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் டூ ஆல் டிவைட் பண்ணலாம் நியூமரேட்டர் டூ ஆல் டிவைட் பண்ணா y plus 1 by 2. இது 2 all divide பண்ணா, 2 2 cancel y. இது 2 all divide பண்ணா, 1 by 2. by denominator 2 all divide பண்ணா, 4m by 2, 2m. equal to, where is z வேண்டு, minus z இருக்கு, அப்பா மேல இங்கிலே, minus ஆல மட்டிலை பண்ணா, மேல minus ஆல மட்டிலை பண்ணா, z z அமாரிரு, plus 1 minus 1 minus 3 plus 3 அமாரிரு. format வந்திருத்து, பாரு, எஸ்

பர்பண்டிகுலர்னால நமக்கு தெளிவா தெரியும் ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னா அந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் ஜீரோ அப்ப பி வெக்டார் டி வெக்டார் பர்பண்டிகுலர் அந்த ரெண்டோட டாட் ப்ராடக்ட்னா பி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ வெக்டார் இல்ல டாட் ப்ராடக்ட்னா ஸ்கேலார் அப்ப அங்க வெறும் ஸ்கேலார்னா ஜீரோ தான் வரும் அடுத்து டாட் ப்ராடக்ட்னா அந்த பி வெக்டார் டி வெக்டார்ல கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதாவது i கேப் j கேப் k கேப் அந்த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் i கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ்